இங்கே வந்து இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகிச்சு. ஏன்னா கீரா அவர்கள் வந்து என்ன தொடர்ந்து வந்து இந்த சினிமா துறையில் தன்னுடைய முயற்சியை, தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய கொள்கையை பேசுகிறதுக்கு பயன்படுத்திகிட்ருக்கிற ஒரு ஒரு முக்கியமான ஆள். அவருக்கு இந்த மாதிரியான ஒரு கூட்டம், இந்த மாதிரியான பாராட்டு, இந்த மாதிரியான ஒரு விழா டெஃபினட்டாக உற்சாகத்தை கொடுக்கும். இந்த உற்சாகத்தை பார்க்குறப்போ அவர் வந்து தொடர்ந்து வந்து மேலும் வந்து சினிமாவை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எந்த தடையும் இல்லாமல், மனத்தடையும் இல்லாமல் முன்னெடுப்பார் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். இவ்வளோ பெரிய பெரிய கூட்டத்தை கூட்டிருக்காரு. நிறைய பேர் அவருடைய நலமுருவிகள் இங்கே வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து அந்த சமுத்திரக்கனி அண்ணன்லேருந்து எல்லாருமே இங்கே இந்த படைப்பை வந்து இதுக்குள்ளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த படத்தை மக்களுக்கு பிடித்த ஒரு படமாக மாற்றுறதுக்கான வேலையை வந்து செஞ்சுருக்காங்க. கீராவுடைய அவருடைய தொடர்ந்து எல்லா படங்களிலும் பார்க்குறப்போ இந்த படம் டெஃபினட்டாக இன்னும் ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் பயன்படுத்தப்பட்ட வசனங்கள், குறிப்பாக பிசிஆர் ஆக்டை பற்றி ட்ரெயிலோட எண்டில் வந்து பிசிஆர் ஆக்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டு பேசுகிற இன்றைய பொது சமூகத்துடைய மனநிலையை வந்து அவர் வந்து பேசியிருக்காரு, அதில் காட்சிப்படுத்தியிருக்காரு. அதோடு வந்து கண்ணகி முருகேசனுடைய படுகொலை, கண்ணகி முருகேசனுடைய படுகொலையை வந்து நீங்கள் கதையாக கேட்குறப்பவே உங்களால் எழுதுற முடியும். அந்தளவுக்கு மிக மோசமான ஒரு ஆணவ கொலை, அது ஒரு திமிர் கொலைன்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப மோசமாக கொலை செய்யப்பட்ட கண்ணகியும் முருகேசனும் எப்போதும் என்னுடைய நினைவில் வந்து இருப்பாங்க. அந்த வார்த்தைகள் வந்து ட்ரெய்லரில் வந்தது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. பொதுவாக இந்த மாதிரியான கருத்துக்கள் இன்றைக்கி சினிமாவில் வந்து வெளிப்படையாக பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகி இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான, வரவேற்புக்குரிய ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். இது வெறுமனே வந்து உரையாடலில் வெறுமனே வந்து வசனமாகவோ இல்லை காட்சியாகவோ இல்லாமல் உயிர்த்தன்மையுடன் மக்களை, படம் பார்க்குற மக்களை இந்த பிரச்சனைகளை பற்றிய ஒரு புரிதலை இந்த படம் பரமாதிரியான படங்கள் ஏற்படுத்திட்டா அதுதான் கலைஞனுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கீராவுடைய மிக ஆதர்ச நாயகனான தமிழரசனை கூட வந்து இந்த காட்சியில் காட்சிப்படுத்தியிருப்பார் அவர். ஏன்னா தொடர்ந்து வந்து தமிழரசன் தொடரை பற்றி அவர் பேசிகிட்டே இருப்பார். அவருடைய அரசியலும் தமிழரசன் தொடரை வந்து தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து இயங்குதில் தான் அவர் தன்னை வந்து எப்போவுமே வெளிப்படுத்திகிட்டு இருப்பார். அந்த வெளிப்படுத்தலுடைய ஒரு காட்சியாக ஒரு அமைப்பாக வந்து இருக்குது. குறிப்பாக இல்லை சமுத்திரகனி அண்ணன் பேர் வந்து அம்பேத்துன்னு சொல்லிட்டு ஒரு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரை வந்து வச்சுருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். டெஃபினட்டாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெற்றி அடைய வேண்டிய தேவையும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் வெற்றி அடையிறப்போ தான் வந்து இப்போ இந்த தயாரிப்பாளர்கள் இரண்டு பேர் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்க முன் வந்திருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவில் வந்து மாடல் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வந்து படம் கதை சொல்கிறப்போ வந்து இந்த மாதிரியான கதைகள்லாம் ஓடாது, எடுக்க முடிய எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து நான் எடுத்து ஒரு டிஸ்கஷனை உண்டானதுக்கப்புறம் பரியரும் பெருமாள் கதையை வந்து மாரிசெல்வராஜ் இன்றைக்கி இருக்கிற மிக முக்கியமான தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி அவங்க இந்த கதை வேணாம் வேற ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஏன் அந்த பயம் இருக்குன்னா வந்து இங்கே தமிழ் சினிமாவில் இங்கே மக்கள் வந்து ரசிகனின் அடிப்படையில் இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முன்னோடி ஓட எல்லாமே இருக்காங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடாது, இந்த மாதிரி படங்கள் பார்க்க மாட்டாங்க, இது வந்து கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணும், இது வந்து வசூல் ரீதியாக வெற்றி அடையாது அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறப்போ பரியரும் பெருமாள் மாதிரியான படங்கள் வெற்றி அடைகிறப்போ இது ஒரு மாடலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த மாடல் ஒரு பெரிய வந்து உத்வேகத்தை வந்து கொடுத்துருக்கு. அதுதான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான படங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் முக்கியமாக எல்லா கமர்ஷியல் சினிமாக்கள்லையும் வந்து சாதி முரணை பற்றி, சாதிய பிரச்சனை பற்றிய ஒரு டிஸ்கஷன் டெஃபினட்டாக இன்றைக்கி வந்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உண்டாகிருக்கிறத வந்து நான் வரவேற்கிறேன். இந்த சமயத்தில் நீங்கள் எல்லா சமீபத்தில் வந்த கமர்ஷியல் திரைப்படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஸ்கஷன் வந்து நிறைய இருந்துகிட்டே இருந்தது. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அந்த வகையில் பர டெஃபினட்டாக அந்த படத்தில் வேலை செஞ்ச இசையமைப்பாளர், அப்புறம் வந்து பாடலாசிரியர்கள், ஒளிப்பதிவாளர், அப்புறம் இங்கே நடிகர்கள் குறிப்பாக நிதேஷ் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். அப்புறம் சமுத்திரகனி அண்ணா வந்து இதில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. இதோட சாந்தினி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய வெற்றி கிடைக்க வேண்டிய தேவையும் இருக்குது. நிதிஷ்க்கு வந்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்காரு. அவருக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய முகவரியை, பெரிய ஒரு வெற்றியை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் நான் வந்து எதிர்பார்க்குறேன். டெஃபினட்டாக பத்திரிகையாளர்கள் நல்ல சிறந்த திரைப்படங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து உங்களுடைய தொடர்ந்து ஆதரவு மூலமாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். டெஃபினட்டாக இந்த படத்துக்கும் உங்களுடைய மிகப்பெரிய
சப்போர்ட் வந்து எனக்கு இந்த திரைப்படத்துக்கு தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஐயா ராஜனையா பேசுகிறப்போ வந்து பெண்களுடைய குற்றச்சாட்டை பற்றி மட்டுமே வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா சினிமா அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து பெண்களை அதிகமாக பாலியல் ரீதியாக சுரண்டுற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்குது. இல்லைலாம் கிடையாது, இதை நம்ம வந்து வெளிப்படையாக ஒத்துக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸ்ரீரெட்டியோ இல்லை வந்து மற்றவங்களோ அந்த கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து வெறுமனையும் வந்து குற்றச்சாட்டாக அப்படி எடுத்துக்காமல் அந்த பிரச்சனையை ஆராயறது மூலமாக அது பிரச்சனை உண்மையாக இல்லையா அப்படின்றது வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து ஏன்னா பெண் வந்து ஒரு குற்றச்சாட்டுறதுனாலே வந்து அவளை வந்து விக்டிமாக ஒரு குற்றவாளியாக மாற்றுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நான் அதை எதிர்க்கிறேன். மகிழ்ச்சி.